ஹலோ அண்ட் வெல்கம் டு கங்காரு பூமி. இன்னைக்கு கங்காரு பூமி நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மைக்கேல் மதனா காமராஜனை தீமா வச்சுதான் இன்னையோட மேட்ச் நம்ம ரிவ்யூ பண்ணலான் இருந்தோம். பட் அதுக்கெல்லாம் ஒரு ப்ரீ கர்சரா, த லெஜெண்டரி கிரேசி மோகனோட பிரதர் வந்திருக்காரு, மாது பாலாஜி. வெல்கம் ஆன் த ஷோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், வெரி ஃபைன். உங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் பஞ்சதந்திரம் அண்ட் கில்லியில பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இல்ல சார், ஆக்சுவலி என்னோட யூடியூப்ல கலக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு சார். ஆக்சுவலா இது ஒரு நிறைய பேர் என்ன கேக்குறாங்க கலக்கறதோட, இது ஒரு இதுதான் என்னோட ஒரு என்ன சொல்றது சினானிமஸ் கேரக்டர். ஸோ சம்டைம்ஸ் ஆன் த கோ ஒரு 10-12 இயர்ஸா டிராவல்லே இருந்துட்டோம். ஸோ ரீலிவே பண்ண முடியல. இன்ஃபேக்ட் நாங்கள் 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம் இல்லைங்க, நாங்க 5 பேருமே வந்து கனெக்டே பண்ண முடியாது. எப்பயாவது ரேரா ஒரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க, டே நீ நல்லா போலிங் போடடா, நீ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. But we just wanted to relive it. So, இது ஒரு opportunity-ய யூஸ் பண்ணிட்டு பண்றோம். வேற என்ன, ரொம்ப அதாவது ரொம்ப ஜெனரஜிகமா எல்லாருக்கும் ரீச் ஆற மாதிரி இருக்கு. That's a nice thing. இல்ல, பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படினு வெச்சுக்கலாமே. சரி, மதுபாலாஜி சார், எனக்கு ஒரு few questions இருக்கு உங்ககிட்ட கேக்குறதுக்கு. இது this is a tribute to the legendary Crazy Mo, no doubt. But நீங்க நிறைய dramas எல்லாம் பண்ணுவீங்கல, நீங்க மது பாலாஜிங்கிற கரெக்டர், சீனு, இந்த characters எல்லாம் வந்து household names. சன் டிவில நான் வந்து சின்ன வயசுல நீல் கவனி கிரேசி பார்த்து வளர்ந்த டைம்ஸ்ல இருந்து வந்த ஆளு. சோ அப்பெல்லாம் எப்படி சார் இருக்கும் உங்களோட டீம், எப்படி மீடியா எவால்வ் ஆச்சு, எப்படி உங்க அண்ணா அதோட கேட்ச் அப் பண்ணாரு, ஹவ் டிட் ஹி எவால்வ் வித் டைம்ஸ்? ஆக்சுவலா நான் நிறைய பேட்டியில சொன்னதுதான், நாங்க ஒரு கிரிக்கெட் டீம்ல ஒரு கிரிக்கெட் டீம் வச்சிருந்தோம் சொக்கலிங்க ஸ்ட்ரீட்ல, ஒரு 20 பேர் இருந்தோம். அதுதான் வந்து கிரேசி கிரியேஷன்ஸ் ஆச்சு, குரூப் ஆச்சு. யாருக்கும் நடிக்க தெரியாது, கிரிக்கெட்டும் தெரியாது, பெருசா கிரியேஷனும் தெரியாது, ஓரளவு ஆடுவாங்க அவ்வளவுதான். பட் அந்த கிரிக்கெட் டீம் தான் நாங்க வந்து இதுவா மாத்தினோம், குரூப்பா மாத்தினோம். சோ நடிக்க ஃபர்ஸ்ட் சேரும் போது என்ன மோகன் கண்டிஷன் போட்டான்னா, நல்ல குட் ஃப்ரெண்டா இருக்கணும் அவ்வளவுதான், நடிக்க தெரியறத பத்தி கவலைப்படாத, இங்க வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்ட்டோம். அதனால தான் மோகனே தமாஷா சொல்லுவான், சிவாஜி கணேசனே வந்து நம்ம குரூப்ல ஒரு சான்ஸ் கேட்கறேன்னு சொன்ன, சாரி சார் கொஞ்ச நாள் நீங்க ஃப்ரெண்டா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்க சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான். தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை செக்ரட்டரி ஆண்டாங்க, தன்னோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டை டைரக்டர் ஆக்கினான். தட் இஸ் ஹவ் வி ஸ்டார்டட் த குரூப். அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்போது இது வந்தது, டிவி சீரியல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ ஜென்ரலாக ஒரு டாக் என்னன்னா, டிவி சீரியல்லாம் அதனால ட்ராமாக்கு க்ரௌடு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை, எங்களுக்கு வந்து அந்தந்த காலகட்டத்தில் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்துருந்தா இருந்தாங்க. இன்னைக்கு T20 பார்க்குற யங்ஸ்டர்ஸ் கூட இன்னைக்கு நம்ம ட்ராமாக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் IPL ஸ்டார்ட் ஆகும்போது We took Chocolate Krishna, 2008. Everybody ridicule பண்ணாங்க, என்ன நீ ஐபிஎல் வச்சிருக்கி, இப்போ போய் புது பிளே எடுக்கிறியன்னு. அந்த பிளே வந்து 8 IPL தாண்டி போயிருக்கு, 1000 shows போட்டிருக்கோம். We have crossed 1000 shows. இல்ல, ஒரு just to, sorry, cut you there. MCTM-ல தான் அதோட ஃபர்ஸ்ட் ஷோ இல்லையா, பிரீமியர் சாக்லேட் கிருஷ்ணா, அது MCTM-ல ஃபோர்த் ஷோ. இன்ஃபேக்ட் அந்த ஃபோர்த் ஷோக்கு தான் நான் வந்தேன். அந்த ஃபோர்த் ஷோக்கு வந்து, ஆமா, நல்லா ஞாபகம் இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க எல்லாம் உள்ள நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க கிரேசி மோகன் வந்து, அவரு லேட் அப்பியரன்ஸ் சாக்லேட் கிருஷ்ணா இல்லையா. சோ அவர் பேக் ஸ்டேஜ் வந்தாரு, பேக் ஸ்டேஜ் இருந்த போது கூட வந்து நான் பாக்கணும், வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வர வச்சுட்டு ஒரு 5 மேட்ச பத்தி பேசினாரு. அவர் ஒரு பயங்கர கிரிக்கெட் ஃபேனடிக் கூட இல்ல, பெரிய பெரிய ஃபாஸ்ட் போலர். அதாவது அண்ட்ராம் போலிங்ல ரொம்ப அந்த காலத்துல அந்த ஆண்டி ராபர்ட்ஸ், ஜோல் கார்னர் அந்த மாதிரி அந்த தேடக சூர்பனக்கு போய் ஓடி வருவான். ஓடி வந்து கடைசியில ஸ்லோயர் ஒன்று விடுவான், அதுல அவுட் ஆயிடுவாங்க எல்லாரும். அண்ட்ராம்ஸ் ரொம்ப நேரம் போடுவான். ஆமா, நாங்க ஒரு பெரிய கிரிக்கெட் டீம் வச்சிருந்தோம். அந்த கிரிக்கெட் டீம்ல என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி பிக் கம்பெனிஸோட லைக் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ், சுந்தரம் கிளேட்டன், அந்த மாதிரிலாம் மேட்ச்க்கு நாங்க போவோம். பட் என்னன்னா, ரொம்ப சாதுவான ஒரு மயிலாப்பூர் பந்தவெளி பசங்க. சோ டாஸ் வின் பண்ணோம்னா கண்ணை மூடிட்டு பேட்டிங் எடுத்துருவோம். காரணம் என்னன்னா, முதல்ல போனோடனே டிஃபன் கொடுத்துருவாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மேட்ச் ஆரம்பிக்கும். லஞ்சுக்குள்ள நம்ம எப்படியாவது போயிடணும் லஞ்சுக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஆடினோம்னா சிரமமா இருக்கும். அதனால பேட்டிங் நாங்கள் எடுத்துருவோம், எப்படி நாங்கள் 35-40 அவுட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பாக்கி முடிச்சுட்டு லஞ்சை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். இல்லைன்னா ஓப்பனிங் அவனுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரு 500 ரன் அடிச்சு நம்மளை காய்ச்சி 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 தரலாம். அதுக்கப்புறம் திருப்பி சாப்பிட்டுட்டு போய் இதுல நிற்கணும் வெயில்ல. அந்த மாதிரி ஒரு இன்ஃபேக்ட் எங்களுக்கு ராமானுஜம்னு ஒரு பிளேயர் ஒருத்தர் ரொம்ப நல்லா ஆடுவான். மினிமம் நாங்கள் அடிக்கிற 45-ல் அவன் அட்லீஸ்ட் ஒரு 20-25 அடிப்பான். ஆனால் வேஷ்டி கட்டி தான் சார் ஆடுவான், வேஷ்டி அவருக்கு பேண்ட் போட்ட கிரிக்கெட் வராது. பேண்ட் போட்டு எனக்கு நீங்க சொல்ற கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நானும் இதே மாதிரிதான் ரோட்ல கிரிக்கெட் விளையாடுற ஆள் தான், அண்டர் ஆர்ம்ஸ் விளையாடிட்டே இருப்போம். எங்க ஸ்ட்ரீட் பேர் வந்து ராமகிருஷ்ணபுரம்.
சோ அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 20-25 பேர் விளையாடுவாங்க வெஸ்ட் மாம்பலத்துல. சோ அந்த ஸ்ட்ரீட்ல விளையாடும் போது சரி இவங்க என்ன 25 பேர் ரோட்லயே விளையாடுறாங்க ஒரே தொல்லையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல விளையாடுனா ஆளுக்கு வந்து கேட்பாங்க நீ என்னப்பா விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் 2011 வரைக்கும் விளையாடிட்டு இருந்தேன். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அப்புறம் ரோட்ல விளையாடுவேன் அப்போ சாட்டர்டே சண்டே. சோ சரி வீட்டுக்கு போய் அவங்க எல்லாம் கிரிக்கெட் கோச்சிங் கொடுத்து சரி நம்ம சாட்டர்டே சண்டே மேட்ச் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் தான் உங்களுக்கு கோச் 1 மந்த் கோச்சிங் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டேன். மேட்ச் கூட்டிட்டு போய் விளையாட வச்சா டாஸ் வின் பண்ண உடனே பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துனே இருக்கும் பாருங்க எல்லாரும் பொங்கல் தட்ட கையில எடுத்துட்டாங்க. பேட்டிங்னா பொங்கல் எடுக்க கூடாதா பேடு பேட்லாம் எடுக்கணும் அது ஏத்த மாதிரி 21/7 எனக்கு அதே மாதிரி நீங்க சொன்னது சினானிமஸா இருந்தது. அப்புறம் பின்னாடி போய் நம்மளே எல்லாத்தையும் ஆடணும். இவரு என்னதான் வந்து இந்த வேர்ல்ட் பிளேல கிங்கா இருந்தாலும் கிரேசி மோகன் சார் அவரோட கனெக்ஷன் வித் கமல்ஹாசன் மட்டும் ஒரு சுப்ரீமா இருந்திருக்கு. அதாவது ஒரு உப்புல் ராஜா எடுக்கலாம் பஞ்சதந்திரம் எடுக்கலாம் அந்த கனெக்ட் எப்படி அவங்களுக்கு பர்சனல் கனெக்ட்னால அவரோட அந்த இது ரெசனேட் ஆச்சா இல்ல உதாரணத்துக்கு இன்னியோட கான்செப்டே எடுத்துருவோமே மைக்கேல் மதனா காமராஜன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூவிஸ் என்னதை வந்து நீங்க படம் போட்டீங்கன்னா மியூட் பண்ணிட்டு டயலாக் எல்லாம் பேச முடியும். இது டயலாக் வச்சுட்டு படம் எடுப்பாங்களா இல்ல படம் சொன்னதுக்கு அப்புறம் தான் டயலாக் எழுதுவாரா? இல்ல இல்ல படம் டிசைட் பண்ண அப்புறம் தான் டயலாக். இன்ஃபேக்ட் 89 ஃபர்ஸ்ட் மோகன் சந்திச்சா கமல்ஹாசன தட்டு சிமெட்ரி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சிமெட்ரி அவன் ஆபீஸுக்கு போகும்போது ஸ்கூட்டர்ல அங்க சிமெட்ரி வாசல் வேணும் அங்கேருந்து உள்ள பார்த்துருந்தான் உள்ளேருந்து தாடி தலை அந்த அந்த படத்துல கெட்டப் வந்து பெரிய தாடி எல்லாம் வச்சுட்டு தலையெல்லாம் தலை முடியெல்லாம் நிறைய வச்சுட்டு அந்த மாதிரி அங்கேருந்து பார்த்துட்டு அவர் உள்ளேருந்து கூப்பிட்டாரு யாரு அது சுடுகாட்டிலேருந்து நம்மளை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு சரி நீ வென்ட் சார் போனா கமல் சார் இந்த மாதிரி நான் ரொம்ப நாளா உங்களை பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா எக்கு தப்பான ஒரு இடத்துல நம்ம மீட் பண்றோம் எனக்கு ஒண்ணு இல்லை ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ நீங்க வர முடியுமா நாளைக்கு ஆபீஸ் வர முடியுமா அப்படின்னு இமினிட்டா நெக்ஸ்ட் டே இவெண்ட் அவர் சொன்னா நீங்க வந்து என் கூட ஜாயின் பண்ணிடுங்க நீங்க ஒர்க் பண்றீங்களே வேலையை விட்டா எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஓ சொன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் இதான் சார் வீட்டுல யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க வேலையை விட ரொம்ப அழகான டைலாக் நீங்க சொன்னீங்க நாளைக்கே நான் வேலையை விட்டு வந்துடல அடுத்த நாளே வேலையை விட்டு போய் கமலோட ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் பண்ண படம் தான் அபூர்வ சகோதரர்கள் ஃபர்ஸ்ட் பிலிம் அபூர்வ சகோதரர்கள் அண்ட் ரெண்டாவது மைக்கேல் மதனா காமராஜன். மைக்கேல் மதனா காமராஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரிஜினல் ஐடியா என்னன்னா இன்னொரு காதலிக்க நேரம்ல பண்ணணும் நம்ம அப்படிங்கிற ஒரு எய்ம்ல தான் இந்த கதையை எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் மைக்கேல் மதன் ராஜு மூணு டிசைட் ஆகிட்டு காமேஸ்வரன் டிசைட் ஆகல அது என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு தேவர் திங்கிங். அதுக்கப்புறம் வந்து காமேஸ்வரன் வச்சுக்கலாம் ஒரு மலையாள கேரக்டர் ஒன்று வச்சுக்கலாம் பிகாஸ் கமல் சார் நிறைய மலையாளம் எல்லாம் பண்ணியிருக்காரு அவரு ஸோ அதனால மலையாளம் நம்ம வச்சுருந்தோம்னா இட் பி பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன எடுத்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டான் ஃபர்ஸ்ட் கதை டிசைட் பண்ணியாச்சு ஸ்கிரீன் பிளே பண்ணியாச்சு சார் கொஞ்சம் அவரோட வால்யூம் கம்மியா இருக்கு மேபி கிட்ட கனெக்ட் பண்ணிடும். ஹலோ ஹலோ இப்போ பெட்டர் பேசுங்க. ஓகே மச் பெட்டர். ஓகே ஸோ ஸ்கிரீன் பிளே எல்லாம் டிசைட் ஆயிடுச்சு ஸ்கிரீன் பிளே டிசைன் ஆனதுக்கு அப்புறம் டைரக்ட் நார்மலி அப்படிதான் பண்ணுவான் இவன் போயிட்டு ஒரு 15 நாள் 20 நாள் உட்காந்து கம்ப்ளீட்டா டைலாக்ஸ் எழுதுவான். சரி அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த கமேஷன் ரோல்ல அந்த மீனை கொண்டு போய் சாம்பார்ல போடுற சீன் வரும். ஐ மீன் வாட் ஐ மீன் ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ஜோக்ஸ் வரும். தே கேன் பீ சோ மீன் ஆமா அது மாதிரி வரும். அது முதல்ல வந்து ரிஹர்சல் அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதோ ஒன்று சாம்பார்ல விழ போறது சம் நான்வெஜ் ஐட்டம் அப்படிங்கறதா தே டிசைடட். அது பல்லியா இருக்கலாம் கரப்பா இருக்கலாம் மீனா இருக்கலாம் என்னவனா இருக்கலாம். பட் மோகன் என்ன சொல்றான்னா நான் ரிவர்ஸ்ல வந்தேன் அந்த சீனா கடைசியிலேருந்து வந்த இது என்ன வச்சுட்டா இந்த சீன்ல வந்து நிறைய ஜோக்கு வரும் பள்ளி வச்சா வரமாட்டேங்கிறது கருப்பு வச்சா வரமாட்டேங்கிறது மீன் வச்சா ஐ மீன் பட் ஐ மீன் யுவர் சோ மீன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஸோ ஒய் நாட் வி ஹாவ் இதே அப்படின்னு சொல்லி ஹி டிசைர். ஸோ கடைசியா வந்து மீனை டிசைட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ஜோக்ஸ் அதுல வந்தது. அதுல கூட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தே ஸ்டார்டட் ஷூட்டிங். இப்ப நீங்கெல்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் போறதுக்கு முன்னாடி ஒரு கேம்ப் மாதிரி ஒன்று வச்சுப்பீங்க இல்லையா அங்க உட்காந்து தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போறதுன்ட்டு அந்த மாதிரி கமல் என்ன பண்ணாரு இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் ஒன்று வச்சுட்டு ஹேமமாலி கல்யாணத்தில் ஒரு 5 நாள் 6 நாள் வச்சு அத்தனை பேரையும் வர வச்சு ஒவ்வொருத்தருக்கும் அந்த கான்செப்டை புரிய வச்சு என்ன மாதிரி இந்த டைலாக் பேசணும் இந்த காமேஸ்வரன் கேரக்டர் கூட வரவங்களை எப்படி பேசணும் அப்படிங்கிறதால ரிஹர்சல் பண்ணார். கடைசியில் என்ன பண்ணிட்ட மலையாளத்திலே நம்ம பேசிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி காமேஸ்வரன் கேரக்டர் இந்த டைலாக் எல்லாம் ஃபுல்லா He started talking in Malayalam. மோகன் அணி கார்த்தால ஒரு 9:30 தான் ஷூட்டிங் போயிருக்கான். பை த டைம் அங்க போனா அந்த கிராமமும் குக்கா அப்படிங்கிறத ஓ எங்கட கிராமமும் குக்கோ இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டெல்லி கணேஷ்க்கு நல்ல மலையாளம் தெரியும் ஊர்வசிக்கு பிரபாம தெரியும் கமல் சாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் மோகன் அங்க போயிட்டு அப்படியே அழாத குறை மோகன்
கமல் சார தனியா கூட்டிட்டு போய் சார் என்ன சார் இது டைலாக் எல்லாம் போயிடுது சார் இந்த மாதிரி சொன்னா ஒரு மாதிரி மலையாளம் கலந்த ஒரு தலையாளமா நம்ம பேசுவோம், தமிழும் மலையாளம் கலந்த தலையாளமா பேசுவோம் அப்படி இருந்தா கொஞ்சம் ஓரளவு ஜெயிக்கும் சார் இந்த டைலாக்ஸ் எல்லாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் திரும்பி அதை ரீஷூட் பண்ணி ஒரு மாதிரி மலையாளம் கலந்த ஒரு தமிழா வச்சிருந்தாங்க அதை அந்த ஸ்லாங் மட்டும். பட் அது வந்து அவரோட மாஸ்டர் பீஸ் பெர்ஃபார்மன்ஸ், கமல் சாரோட மாஸ்டர் பீஸ். See, I mean, credit, நான் வந்து பெரிய மூவி பஃப் தான். ஒரு ஒரு சாதாரண பாமர மக்களாம் அந்த படத்தை பார்க்கும்போது அதுல யாரு ஹிட்னே சொல்ல முடியல. ஏன்னா சின்ன சின்ன சீன் எல்லாம் ஆளுங்க ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க டெல்லி கணேஷ் பேர் எடுத்தீங்க, அவர மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. அதுல ஒரு சின்ன சீன் தான் வரும், ஐ மீன் வாட் ஐ மீன், அதை செல்லப்பட்டி காணாம போயிடும். காணாம போனதுக்கு உடனே இவர் திரும்பி வருவாரு, அப்பா இங்க வாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த செல்லப்பட்டியை கண்டுபிடிச்சிட்டேன் வரும் அப்படின்னு உடனே அவர் வருவாரு. எங்கேருந்து வந்தோடனே திருப்பி காணாம போயிடும். கமல் எடுத்துட்டு பகவான் கொடுத்தாருக்கும் பிடிச்சாருன்னே தெரியல. அதே மாதிரி பெரிய பிரகலாதன் அப்படின்னு ஒரு டைலாக் இல்ல. எனக்கு இதுல சில விஷயங்கள்லாம் ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஒரு அமெரிக்கன் ஒரு என்ஆர்ஐ திருப்பி ஊருக்கு வந்தா அந்த ராஜுவோட கலந்து பேசுற சீன்ல வந்து சொல்லுவாரு, he has misappropriated 25 lakhs of my money abdinu ivar one I sabas nalla varungra abdinu var and mismatch alla vandu eppadi kondu varane therilla. It is still an astounding or masterpiece nu solla and the early 90s adu vandu and or combined effort da sir. Adu moganukku kamalukku nariya and or vibe undu, avanga rendu perukku nariya uthu pogum ella vishayathilum. Avar vandu ivan eluthila vandu thalaiida mattar adukapra ivan epdina he used to write more adu or ஒரு சீனுக்கு பத்து பக்கம் ஓணும் அப்படின்னா இவன் 60 பக்கம் எழுத முடியுமா? பட் 60 நல்லா இருக்கும், 60 அந்த 60 பேஜும் நல்லா இருக்கும். ஸோ கமல் சார் வந்து நல்லா எடிட் பண்ணுவார், யூடியூப்ல எடிட் பண்ணுவார். அந்த சீனுக்கு வேணுங்கிற 5 பக்கம் 6 பக்கம் மட்டும் அதுல இருந்து எடிட் பண்ணி எடுத்துப்பார். அதுல தான் அந்த ஜூஸியா உங்களுக்கு பெஸ்ட் கண்டென்ட் கிடைச்சது. அதுல அதுல ஊர்வசியில சிங்கிதம் சீனிவாசனம் அவ்வளவு சொன்னோம், எப்பேற்பட்ட டைரக்ஷன் அந்த மிஸ் பண்ணிட போறேன்னு ஒரு பயம் இருந்துனே தான் இருக்கு. ஏன்னா அதுல யாரையுமே மிஸ் பண்ண முடியாது. அவங்க வர ஸ்மால் ஸ்மால் சீன் கூட இன்ஃபேக்ட் வந்து அதுல அந்த வர ரெண்டு வில்லன்ஸ் வருவாங்க, ஒரு கிரேசி வெங்கடேஷ் அவங்க ட்ரூப்ல தான் இருந்தாரு. ஆமா, ஒரு இன்ஃபேக்ட் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் எங்களுக்கு, ஹி இஸ் நோ மோர் பாவம். பட் அவர் வந்து அவர் வர ஒரு சீன்ல கூட டேய் பாத்தியா ஒரு தடியால் ஒரு பொடி அடிடா கில்லடிடா அந்த மாதிரி டயலாக் எல்லாம் ஐயோ இப்ப கூட மனசுல நின்னுனே இருக்கு சார். இன்ஃபேக்ட் எனக்கு நான் ஐ ரியலி மிஸ் உங்க அண்ணனோட டயலாக்ஸ் எல்லாம். இனி கூட கிரேசி வெங்கடேஷ் அந்த ஒரு படம் தான் நடிச்சா கமலோட வென் ஹி டை. கமல் எங்கேயோ ஷூட்டிங்ல இருந்த எனக்கு ஃபோன் பண்ணி நான் வர எடுத்துடாதீங்க ஐ வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 hours லைக் கேம் வந்து அவன் ஃபேமிலியோட ஒரு 1 hour உட்காந்துட்டு போனான். ரியலி ரியலி சேடா சார். அவர் பண்ணது ஒரு படமா இருக்கலாம், ஆனா கடைசியில அந்த ரங்கத்துல மரத்துல தொங்க விட்டீங்க அவர் படம் முடியுமா? பாவம், அது வந்து ரொம்ப ரிஸ்கி ஷாட். அது கூட நடிச்சவன் வந்து பொன்னம்பலம்னு, அவன் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர், அவனுக்கு ப்ராப்ளம் இல்ல, அவன் எல்லாம் தெரியும் தயார் பண்ணிட்டு வந்தவன். இவன் பாவம் டிராமால இருந்து நேரம் சினிமாவுக்கு போனவன். இல்ல இன்ஃபேக்ட் வந்து நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் ரொம்ப சின்ன பையன் மூவி வெளில வரும்போது. இன்ஃபேக்ட் நான் மூவி வெளில வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கே படத்தை எப்ப பார்த்தாலும் போடுவாங்க, டிடியில போடுவாங்க, வீட்டுல வேற எப்ப பார்த்தாலும் வாங்கி இந்த கேசட் விசிஆர் எல்லாம் போடுவாங்க. பார்த்துட்டு ஒரு நாள் அவர் நேரம் லைவ்ல பாத்துட்டேன், டிராமா முடிஞ்ச உடனே நான் கேட்டேன், அங்கிள் நீங்க எப்படி அங்கிள் இந்த மரத்துலேருந்து தப்பிச்சு வந்தீங்க, நீங்க தொங்கினத போல எனக்கு ரொம்ப பயமா இருந்தது அப்படின்னு. அவர் பார்த்துட்டு அதெல்லாம் நிஜம் கிடையாதுப்பா அது சினிமா அப்படின்னு ஒரு 4 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒரு 10-11 வயசு இருக்கும். பட் நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்களை நீங்க ஜாயின் பண்ணதுக்கு. ஆனா போறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவை வந்து நான் ரெகுலரா டி ஸ்டாண்ட்ல பாப்பேன். ஆமா, அவர் அந்த காலத்து டி ஸ்டாண்ட் கிரௌட், இப்பதான் பெவிலியன் டெரஸ் வந்திருக்காரு. எஸ்கலேட்டர் அங்கெல்லாம் அந்த காலம் தான்ப்பா டி ஸ்டாண்ட் கிரௌட் தான். நாங்களும் ராத்திரி போய் இடம் போட்டு கார்த்தால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு மார்னிங் ஒரு 7.5 மணிக்கு யாராவது சாப்பாடு எடுத்துன்னு வருவாங்க, அப்படியே மேட்ச் பார்ப்போம். ஜிஆர் விஸ்வநாதனோட 97 நாட் அவுட்லாம் அப்படிதான் பார்த்தோம் நாங்க. இல்ல எனக்கு ஒரு ஒரு வருத்தம் என்னன்னா, இன்னைக்கு ஒருவேளை இந்த ஷோ நடத்தினா இதே கான்செப்ட் ரன் பண்ணியிருந்தேன்னா பண்ணிருப்பேனான்னு கூட தெரியல. அவரோட இன்ஸ்பிரேஷன் தான், அவர்கிட்ட வந்து சார் நீங்க ஒரு 4 டயலாக் வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் கேட்டிருப்பேன். இதனாலே ரொம்ப மிஸ் பண்றேன். மை டீபஸ்ட் கண்டோலன்சஸ் அவர் இல்லாததுக்கு. ஐம் ஷோர் யூஆர் ஆல் லிவிங் வித் இட். பட் எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, அவரோட சாயல்ல இந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு ஒரு ப்ரீவியூ ஷோ பண்றது எப்படி இருக்கு? நீங்க ஃபாலோ பண்றீங்களா? நல்லா ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த பஞ்சதந்திரம் வச்சுட்டு அந்த 4 டயலாக் எடுத்துட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே சுதர்ஷன் எனக்கு தெரியும். நான் பார்த்தேன் இது என்ன ரெட்டி ஏதோ பேர் போட்டுக்க, என்னெல்லாம் பேர் போட்டு என்ன மாத்தி வந்துட்டு இருக்காங்க, நான் தான் தப்பா பாக்குறேன் அப்படின்னு டவுட் வந்தது. அப்புறம் தான் அந்த கான்செப்டுக்குள்ள போனேன். வெரி நைஸ், வெரி நைஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
நீங்க கூட எல்லாரும் அஞ்சு பேர் ஜாயின் பண்ண போறாங்க. இப்ப நீங்க ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுல ரெண்டு ரவுண்ட் இருக்கு சார். அந்த ரவுண்ட பத்தி உங்களுக்கு சொல்லணும், நீங்க உங்களோட ஒப்பீனியன் கேட்கலான்னு. பீம் பாய், பீம் பாய் பவர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டே, அதுதான் பவர் பிளேயர் ஆஃப் த டே பர்ஃபார்மன்ஸ். செகண்ட் ரவுண்ட் ஃபைனல் ரவுண்ட் தான் எனக்கு ரொம்ப, செகண்ட் ரவுண்ட் சாரி டு பாஜின் இன் யுவர் மீட்டிங் அவினாசி ஒரு விசுவாசி. அவினாசி அவரோட என்னோட ஃபேவரட் கேரக்டர் ஆக்சுவலி. இதோ அவினாசியே வந்துட்டாரு. இது வந்து இந்த அவினாசி ஒரு விசுவாசிங்கிற ஃபைனல் ரவுண்ட் பேங்கபிள் பிளேயர். சோ இந்த மாதிரி ரூல்ஸ் தான் இன்னைக்கு இருக்கு. இந்த ஃபேமஸ் டைலாக் வச்சு ஐ மீன் வாட் யூ மீன், ஐ மீன் வாட் ஐ மீன் உங்களோட ஃபேவரட் டைலாக் ஆரம்பிக்கிறோம். சோ ஹோப்ஃபுல்லி ஷோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கிரிக்கெட் சீரீஸ் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. நம்ம எந்த விதத்துலயும் நம்ம இந்தியா குறை இல்லாம நல்லா ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தோத்த ரெண்டு மேட்சும் ஒன் டேல நம்ம வந்து 300 மேல அடிச்சிருக்கோம். ஸோ எந்த குறையும் வைக்கல. ப்ராபப்ளி ஒன் ஆர் டூ சின்ன ஸ்லிப் இருக்கு, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போறோம். எனிவே உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி டெஸ்ட். நிறைய விக்கெட் எடுத்து வாங்க. அதுக்கு உங்களே ஹோஸ்டா கூப்பிடுவோம், எனக்கு டைம் இருக்குமோ தெரியல. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயின். சரி மக்களே, மாது பாலாஜி நம்ம ஜாயின் பண்ணிருக்காரு. தேங்க்யூ சோ மச் சார், நன்றி. அண்ட் லாங் லிவ் கிரேசி மோனோட ஆல் லெஜெண்ட். தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ சோ மச் அஸ்வின். இன்னைக்கு மாது பாலாஜி வந்து நம்மளை ஜாயின் பண்ணி கிரேசி மோனோட இதை ரீலிவ் பண்ணாரு, த லெஜெண்ட் ஆஃப் கிரேசி மோகன். பட் நம்ம அஞ்சு பசங்க வந்து ஜாயின் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கதை கேளு கதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் மதன், ஐ எம் சாரி டு பார்ஜின் இன் யுவர் மீட்டிங் அப்படின்னு மதன் வந்திருக்காரு. மைக்கிள் வந்தாச்சு, ராமேஸ்வரன் வந்துட்டாரு, அதே மாதிரி ராமேஸ்வரன் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும். தேங்க்யூ காமேஸ்வரன். மாவு பாலாஜியோட வச்சு மைக்கேல் மேன காமராஜன் ரிலீவ் பண்ணிட்டோம். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடலாம். ரெடியா மதன்? மைக்கேல், யா ஆல் செட். பீம் பாய், பீம் பாய் பவர் பிளேயர் ஆஃப் தி டே. பீம் பாய், பீம் பாய் பீம் பாய் பயங்கரமான ஒரு மதனோட சப்போர்டர்ங்கிறதுனால மதன் டென்னே ஸ்டார்ட் பண்ணலாம். மதன் வேற ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. மதன், பீம் பாய், பீம் பாய் சாரி இல்ல பீம், இந்த அவினாஷ் இந்த ஆளத்துக்கு வெளியே போடு அப்படிங்கிற மாதிரி. நீங்க இந்த ஆளத்துக்கு வெளியே போடுன்ற மாதிரி பீம் பாய், பீம் பாய் இந்த லாக்கர்ல இருக்கிற 600,000 ரூபாய் பணத்தை எடுத்து இந்த அவினாஷி டைலாக் இல்ல, இவரு டைலாக், காமேஸ்வரன் டைலாக் இல்ல. அது நானாக்கும் பேசணும், அது நானாக்கும் பேசணும், யார வேணா பேசலாம். கண்டினியூ மதன். ஓகே, சோ பீம் பாய், பீம் பாய் பவர் பிளேயர் ஆஃப் தி டே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வேற யாரும் இல்லைங்க, நம்ம மேத்யூ வேட் தான். சோ என்னன்னா, லாங் ஸ்டோரி ஷார்ட் வந்து பவர் பிளேல 34 of 23 வித் 6 4s அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 148. அவர் ஒரு பீம் பாயா இன்னைக்கு உருவாயிருக்காரு. பட் அவர் பீம் பாயா உருவான கதை தான் வந்து ஃபேசினேட்டிங். ஏன்னா இஸ் கோயிங் டு பி 33 நவ். ஒரு 3 இயர்ஸ் பேக் ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் 30. ஒரு 30 இயர் ஓல்டு கிரிக்கெட்னா வந்து ஒரு 33 இயர் ஆளு 3 வருஷம் முன்னாடி ஆல்மோஸ்ட் 30 வேற 30 தான் இல்ல இல்ல ஏன்னா இஸ் கோயிங் டு பி 33 நவ், ஹி இஸ் நாட் 33 யெட். ஓ ஓகே 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 ஓகே. சோ ஹி வாஸ் அப்ராக்ஸிமேட்லி 30 வச்சுக்கோங்களேன், 3 இயர்ஸ் பேக். சோ 3 இயர்ஸ் பேக் வந்து ஒரு 75 odd ஓடிஐஸ் ஆடிட்டாரு ஆஸ்திரேலியாவுக்கு, 25+ டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டாரு. ஒரு 30 இயர் ஓல்டு கிரிக்கெட்னா வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இந்த டீமா இருக்கணும். ஸோ அப்பதான், பட் அவர் பெருசா ஒரு என்ன சொல்றது, ஒரு பேட்டிங் வைஸ் பெருசா அவர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஏன்னா இப்ப வந்து இப்ப யார்க்கர் நட்டு அப்படின்னு சொல்றோம். இப்ப அஸ்வின் ஒரு கிரிக்கெட்னா ஒரு இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டர், ஒரு கைல் கிராஃப்ட்ல மிஸ் பண்ணி, அதாவது ஒரு இல்ல இல்ல வேணா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு கிரிக்கெட்டர் பேரை சொன்னா அவரை வச்சு நம்ம என்னவா அதை ரிலேட் பண்ணிப்போன்றதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம மைண்டுக்கு வரும். ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து மேத்யூ வேட் பத்தி, மேத்யூ வேட்னா உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா நேத்தன் லயன் போலிங் போடும்போது ஒரு நாய்ஸ் கேரே அப்படின்னு வரு பிஹைண்ட் த விக்கெட்ஸ், அது மட்டும் தான் மேத்யூ வேட்னா நாய்ஸ் கேரி அப்படி, அது அது மட்டும் தான் எனக்கு அவரை ரிலேட் பண்ண முடியும். பட் அதுக்கப்புறம் அந்த 3 இயர்ஸ் டிரான்ஸ்பர்மேஷன்ல அந்த பிக் பேஷ்ல வந்து ஹோபார்ட் ஹரிகேன்ஸ்க்கு லீட் பண்ணி பயங்கரமா ஒரு பவர் பிளேயரா மாறிட்டாரு. இன்ஃபேக்ட் பிபிஎல்ல வந்து ஒரு 1800 ரன்ஸ் அடிச்சிருக்காரு at a healthy average of 35 and a strike rate of 143. Extremely impressive numbers. And வந்து இப்பவே நீங்க பாத்தீங்களே தெரியும், நல்ல ஒரு பீம் பாய் மாதிரி ஒரு பீஃப் டப்பா வந்திருக்காரு. 3 இயர்ஸ் பேக் அப்படி இல்ல, அவரு நல்ல பிராட் ஷோல்டர்ஸ், சிசில்டு ஜான் சொல்லிட்டு நல்ல ஒரு ஜிம் பாடியோட வந்திருக்காரு. பட் அந்த பேக் ஆஃப் ஹிஸ் கன் பர்ஃபார்மன்ஸ் இந்த பிபிஎல் தான் அவர் திரும்ப T20I டீமுக்குள்ள வந்தாரு. பட் அவர் வந்து நம்பர் 5 நம்பர் 6 அவுட் ஆஃப் ஹிஸ் பொசிஷன் ஆட வச்சுட்டாங்க. அவர் ரன் அடிச்சது என்னமோ டாப் ஆஃப் தி ஆர்டர்ல, பட் அவர் வந்து நம்பர் 6 ஆட வச்சுட்டாங்க. பட் அவருக்குன்னு அவருக்கு வந்த நல்ல காலம் வந்து போன மேட்ச் பின்ச் இன்ஜூர் ஆனாரு. போன மேட்ச்ல அவர் ஆக்டிங் கேப்டன், அவரே சரி போங்கடா நானே ஓபன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி ஒரு பிரில்லியன் 58 அடிப்பாரு. ரன் அவுட் ஆயிடுவார் அன்பார்ச்சுனேட்லி, ஸ்டீவ் ஸ்மித் ரன் அவுட் பண்ணி விட்டுருவாரு. பட் திரும்ப இந்த மேட்ச் பின்ச் வந்தாலும் போன மேட்ச் அவர் அடிச்சாருன்றதுனால வெயிட் பண்ணுங்க, முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. அவர் ஃப்ளோவா போயிட்டு இருக்காரு. ஸ்டீவ் ஸ்மித்லாம் வந்து அதுல ரன் அவுட் ஆக்கி விடல, நீங்க சொல்லுங்க.
ஓகே சோ அந்த மாதிரி போன மேட்ச் அவர் அடிச்சாருன்றதுக்காக திரும்ப இந்த மேட்சும் ஃபின்ச் வந்தாலும் ஷார்ட்டை கீழே தள்ளி விட்டு வேட அப்தி ஆர்டர் இறக்கினாரு பிரில்லியண்டா அகைன் அவரு நீங்க ஒரு கிரிக்கெட்டர் அவரோட ஷார்ட்ஸ் பார்க்கும் போதே அப்படியே பவர் பேக்ட் அவர் பீம் பாய் மாதிரி தான் இருக்கு அவர் ஷார்ட்ஸ் பேங் 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 அடிக்கிறாரு ஒரு பவர் பிளேல பயங்கர ஒரு பவுண்டரி ஹிட்டிங் ஆப்ஷன் அவரு நான் ரெண்டு விஷயம் சொல்லி ஆசைப்படுறேன் பீம் பாய் ஆரே கால் அடி இவர் ஆரே கால் அடி போறதுக்கு எவ்வளவு நாள் ஆனா ஆரே கால் அடி போக மாட்டாரு சரி ஓகே ஆனா ஃபன்னி நோட்டு எனிவே மதன் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஐ அம் சாரி டு பார்ஜ் இன் யுவர் மீட்டிங் அப்படின்னு உள்ள வந்தோடனே ரெண்டு மூணு லைன் சென்டென்ஸ் தான் பேசணும் அவ்வளவுதான் பேசிட்டு பாரு மதன் நீங்க என்னடானா ரெண்டு பேராகிராஃப் ரெண்டு பேரா இல்ல ரெண்டு லாங் ஸ்டேஜ் நோட் புக் பேசிருக்கீங்க அடுத்த வாய்ப்பு இல்ல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தோத்து போயிடுவீங்க சொல்லிட்டேன் மைக்கேல் இப்ப நீங்க இல்ல இவர் சொன்னார் வந்து ஸ்மித் அவுட் ஆக்கி விட்டாருன்னு ஸ்மித் எல்லாம் அவுட் ஆக்கி விடலங்க உங்களுக்கு எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேனா நம்ம இன்ஜினியரிங் படிக்கும் போதே சொல்லிருக்கேன்ல கேள்வில இருந்தே பதில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சப்மிட்டிங் போடுங்க ரவுண்ட் என்ன சரி ஓகே பீம்பாய் பீம்பாய் சோ சரி அந்த கேள்விக்கு வந்துறேன் அதை கிளாரிஃபை பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஏன்னா அவர் பால் பார்த்துருந்தாரு கேட்ச் போகும்போது கூட ரன் ஓடாம அதனால தான் அவர் அவுட் ஆனாரே தவிர ஸ்மித் அவுட் ஆக்கி விடல பீம்பாய் பீம்பாய் மூமெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜென்ரலா பேட்ஸ்மேனை சூஸ் பண்ணீங்க ஏன்னா பீம்பாய்னே அடிக்கிறது நல்லா சிக்ஸ் சிக்ஸா அடிக்கிறது அப்படின்னு பட் நான் ஒரு போலரை சூஸ் பண்ணிருக்கேங்க யார் அதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நட்டு தான் ஏன் நட்டு நான் சூஸ் பண்ணிருக்கேன்னா இப்ப நீங்க இந்த டி ட்வெண்ட்டி ஒன் டே சீரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேட்ஸ்மேன் அந்த ஃபாஸ்ட் போலர் அடி இடி மாதிரி இடிச்சாங்களா அடி அதெல்லாம் நீங்க இன்னைக்கு மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டே ஒன்று அடிப்பாரு நேரா கால்ஃப் ஸ்விங் மாதிரி ஒன்று அடிப்பாரு பால் இங்க போய் சொருகும் நேரா நேரா ஸ்ட்ரெயிட்டா அடிப்பாரு விராட் கோலி ஒன்று அடிப்பாரு இப்படி வந்து டாப் பேஜ் இந்த சைடு சிக்ஸ் போவோம் இங்க அடிப்பாரு இங்க சிக்ஸ் போவோம் கவர்ஸ் மேல ஒன்று அடிப்பாரு பேக் ஃபுட்ல இவரு ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி ஃபாஸ்ட் போலர் செம்ம அடி வாங்கிருக்காங்க இந்த டோர்மெண்ட்ல ஆனா நம்ம பால் நட்டு இருக்காரு கலக்கிட்டாருங்க அவரு அவர் நீங்க இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா அவர் 72 பால் போட்டிருக்காரு 83 ரன் தாங்க கொடுத்திருக்காரு டோட்டலாவே அவர் மொத்த டாட் பால் வந்து 23 டாட் பால்ஸ் போட்டிருக்காரு இந்த அவர் போட்ட 72 பால்ல 36 பால் வந்து பவர் பிளேல இதுல போட்டிருக்காரு டெத்ல போட்டிருக்காரு விச் இஸ் க்ரூஷியல் ஓவர் ஆஃப் அவர் மேட்ச்ல ஏன்னா அங்கதான் வச்சு சொருவாங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் 18 பால் பவர் பிளேல போட்டிருக்காரு சோ மொத்தமா பாத்தீங்கன்னா 54 பால் வந்து அவரோட கண்ணாமினால் அந்த ஒரு க்ரூஷியல் ஜங்ஷன் ஆஃப் த மேட்ச்ல அவர் போட்டிருக்காரு பிரில்லியண்டா போட்டிருக்காருங்க போலிங் இன்ஃபேக்ட் அவர் யார்கர் நட்டுன்னு சொன்னார் சுதர்ஷன் நான் கொஞ்சம் வேரி பண்ணுறேன் அதுல இருந்து ஏன்னா அவர் யார்கர் நட்டுல இருந்து வெளில வந்தார் ஃபர்ஸ்ட் யார்கர் நட்டு வரலாரு இந்த சீரீஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஸ்லோ ரன் கலக்குனாரு கட்டர் சூப்பரா போட்டாரு பவுன்சர்ஸ் செம்மையா போட்டாரு அப்புறம் வந்து ஸ்லோ பவுன்சர்ஸ் போட்டாரு லெங்க் பால் நல்லா மிக்ஸ் பண்ணாரு பிரில்லியண்டா பண்ணாரு கேம் அப் வித் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் நல்லா அடாப்ட் பண்ணிட்டாரு ஒரு இன்ஃபேக்ட் அந்த ஒரு த்ரீ மேட்சஸ்ல பெரிய க்ரோத் வரும் காமிச்சிருக்காரு இன்னைக்கு மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா 4 ஓவர்ஸ் 33 ரன்ஸ் 1 விக்கெட் அந்த இவரோட விக்கெட் மேக்ஸ்வெல் விக்கெட் எடுத்துட்டு அப்படியே நம்ம விஜயகாந்த் மாதிரி நாக்கு கடிச்சுனே அப்படின்னாரு அது கலக்கிட்டாரு இல்ல இல்ல இவ்வளவு பெருசா வெளில வரல கொஞ்சம் கம்மியா தான் பீம்பாய் பீம்பாய் மூமெண்ட் வந்து நட்டு தாங்க ஏன்னா அவர் தான் ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல் பிளேயரா எனக்கு தோணுச்சுங்க ரைட் ஓகே அப்ப நம்ம காமேஸ்வரன் வேண்டாம் ராஜு விக்கெட் ராஜு சுப்பிரமணிய ராஜு பீம்பாய் பவர் பிளேயர் ஆஃப் த டே யார் ராஜு பீம்பாய் பீம்பாய் நான் பவர்ஃபுல்லா சொல்லட்டமா ஓனாவா நான் சாதாரணமாக சொல்றேன் பீம்பாய் பீம்பாய் மூமெண்ட் இன்னைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ டை ஏன் அப்படின்னா ஐபிஎல்லையும் அவர் பெருசா ஷைன் ஆல இன்ஃபேக்ட் அவர் வந்து நக்குல் பாலுக்கு ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்குமே தெரியும் அவர் இப்படி ஃபேமஸ்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் வந்து வச்சு விளாசுனாங்க எல்லாரும் ரொம்ப நாளா ஐபிஎல்லையும் வந்து அவரால் பெருசா ஷைன் பண்ண முடியல லாஸ்ட் கேம்லயும் அவர் வந்து வச்சு வெளுத்துட்டாங்க இந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா 4 ஓவர்ஸ் 31 ரன்ஸ் அதுல வந்து 17th அண்ட் 19th ஓவர் போட்டாரு அந்த ரெண்டு ஓவர்லயும் 22 ரன்ஸ் கொடுத்தாரு பட் ஆனா என்னன்னா நிறைய ஸ்லோ ரன்ஸ் போட்டாரு நிறைய டாட் பால்ஸ் போட்டாரு அண்ட் ஆன் டாப் ஆஃப் ஆல் ஆஃப் தட் விராட் கோலியோட விக்கெட் எடுத்தாரு அந்த பாலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபீல்ட் பொசிஷன் வந்து இடக்கு முடக்கா இருந்தது பயங்கரமான ஃபீல்ட் பொசிஷனிங் அப்படின்னு கமெண்டேட்டர் தான் சொன்னாங்க ஸோ ஃபீல்டர் வந்து ஹாஃப் ஃபேல நின்னாரு ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்ல ஹாஃப் ஃபேல நிக்கிறது கொஞ்சம் கிரைம்னு நான் ஃபீல் பண்ணேன் பட் விராட் கோலி இருந்தபோது 2 ஓவர்ஸ் 36 ரன்ஸோ 37 ரன்ஸோ தேவை அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடக்கான என்ன ஃபீல்டர் கையெல்லாம் இவர் கேட்ச் கொடுத்துட்டாரு ஸோ விராட் கோலியோட விக்கெட் தான் மேட்ச்ல வந்து டேர்னிங் பாயிண்ட் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ விராட் கோலியோட விக்கெட் எடுத்த ஆடம் டை தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னியோட பீம் போல் ஆடம் டையா அவர் யாரு பரவாயில்ல ரைட் ஓகே காமேஸ்வரா என்ன ஏதோ கப்பல் எடுத்து குடிக்கலாம் எக்கோ வந்துரு எக்கோ வரதாக்கும் நீ கண்டினியூ பண்ணு பீம்பாய் அந்த லாக்கர்ல இருந்த அந்த 6 லட்சத்தை அவினாசி மூஞ்சில விட்டு ஏறி பிடிஓ வரும்
இன்னைக்கு பார்த்தேன்னா நம்ம பீம்பாய் மொமெண்ட் வந்து நம்ம ஹார்திக் பாண்டியா வாக்கும். ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு அன்னைக்கு ஒரு கிளிம்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லலாம். நம்ம ஜெயிக்க போற மாதிரி இருந்து நம்ம கோலியோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் எடுத்துட்டு போய் நமக்கு ஒரு கிளிம்ஸ் கொடுத்தாரு ஜெயிக்கலாமான்னு. போன மேட்ச் அந்த மாதிரி ஒரு மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரு அமோகமா. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் மிஸ் ஆயிடுத்து, ஒரு நூல் ஏழை மிஸ் ஆயிடுதுன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தேன்னா, குவிக்கா ஷேன் வான் அவரோட ஒரு ஒரு பாலுக்கும் பவுலர் கிட்ட வந்து அவர் டாக்டிக்ஸ் சொல்றாரு. பிளஸ் அவர் வந்து டெஸ்ட்டுக்கும் அவர் ஆடலாம்னு சொல்லி ஒரு அமோகமா ஒரு ட்வீட் போட்டு ஏன் அவர் இருக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ஒரு சூப்பரா ஒரு அடிஷனுக்காக அவர் கேட்டிருந்தார். அதனால இன்னைக்கு ஒரு கண்ணோட்டமா பார்த்தேன்னா அவர் இருப்பார். அவர் தான் இன்னைக்கு ஒரு பவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாருன்னு நினைச்சுட்டு இருந்தோம், ஆனா வந்து பொசுக்குன்னு போயிட்டார். அதனால இருந்தாலும் அவர் ஒரு கண்ணோட்டம் கொடுத்தாருங்கிறதுக்காக அவரை நான் வந்து இன்னைக்கு பவர் பிளேயரா நாமினேட் பண்றேன். மதன் லாங்கா பேசினால மதன் கட்டி இன்டு கிராஸ், மைக்கேல் வந்து நடுவிலேயே இன்டர் பண்ணதால அவரும் கிராஸ், சுப்பிரமணிய ராஜ் ஆடம் டைன் சொன்னதுனால கிராஸ், டிரெஸ் கரெக்டா போட்டு கட்டன் சாயாவும் குடிச்சு பாஷைய கரெக்டா பேசினதுனால காமேஸ்வரம் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின்னர். அது வேற இருக்கா, சரி டிக்கு போட்டு 1-0 லீட்ல காமேஸ்வரம் போயிருக்கான். அது வந்து என்ன சொன்ன என்ன எனக்கு இன்னொன்னு பிடிச்சிருக்கு இந்த ஆசிஸ் கிட்ட இப்ப என்ன பண்றாங்கன்னா, இது கோவிட் டைம் எல்லாரும் வந்துட்டீங்களா யாருமே போகாதீங்கன்னு எல்லாருமே வச்சுக்கிறாங்க. சரி எனிவே இப்ப செகண்ட் ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாரி டு பார்ஜ் இன் யோர் மீட்டிங் எப்பா மதன், அதுவும் உன்னோட டைலாக் தான் சொல்றேன், சாரி டு பார்ஜ் இன் யோர் மீட்டிங். அந்த டைலாக் ஒரு வாட்டி சொல்லிட்டே ஆரம்பி, கேம் சேஞ்சர் ஆஃப் தி டே. அந்த டைலாக் வந்து நான் ஓப்பனிங்ல சொல்லல, ஏன்னா எண்ட்ல சொல்ல போறேன், ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. கேம் சேஞ்சர் இல்ல, கேம் சேஞ்சர்ஸ் ஆஃப் த டே இன்னைக்குன்னு இல்ல, இன்னைக்கு தோத்துட்டோம் பட் T20 சீரீஸ் நம்ம வின் பண்ணிட்டோம். ஒரு என்டையர் இந்தியன் டீமே பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. விராட் இன்னைக்கு ஒரு பிரில்லியன்டா ஆடினாரு, அன்பார்ச்சுனேட்லி பினிஷ் பண்ண முடியல பட் 250 அடிச்சாரு. தவன் ஒரு 50 அடிச்சாரு. கேஎல் 2 குட் ஸ்கோர்ஸ் அடிச்சாரு. நட்டு வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். சஞ்சு செம்ம இன்டென்ட் காமிச்சாரு, ஹி வாஸ் பிரில்லியன்ட் ஆன் த ஃபீல்ட், பெரிய ஸ்கோர் அடிக்கலனாலும். ஐயர் வந்து போன மேட்ச் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் 5 பால் 11 அடிச்சாரு, ஒரு 111 மீட்டர் 6 அடிச்சாரு, சின்ன ஒரு கேமியோ. ஹார்திக் கேம் சேஞ்சர். ஸோ ஒரு பயங்கர ஒரு ஃபுல் இந்தியன் டீமே பிரில்லியண்டா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு கேம் சேஞ்சர்ஸ் ஆஃப் த சீரீஸ் மாதிரி பண்ணிருக்காங்க. இதை ஏன் சொல்றேன்னா, இந்தியா வந்து T20 சீரீஸ் 2-1 வின் பண்ணிருக்கோம். ஒரு 10 டேஸ் பேக் வந்து நம்ம மைக்கேல் வான் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, வந்து early call but I think Australia will beat India this tour in all formats convincingly appdi solirundaru. So the avarku na enna solrena, sorry to barge in your meeting Mr. Michael Vaughan but India has won the T20I series convincingly appdi solli na indha segment mudichiren. Australia la irukom sledging ipdi aarambikka venda, right? Sorry to barge in your meeting Michael. Madan 10 take over panikko Michael. Sorry to barge in your meeting and the moment yaar en pathinga சீரீஸ் வந்து ஆக்சுவலாக வந்து போன மேட்ச் பற்றி நான் பேசுகிறேன், நான் ஹோல் சீரீஸ் பற்றி பேச போகிறேன், இந்த மேட்ச் பற்றி மட்டும் கிடையாது. ஒரு மாதிரி பேலன்ஸில் இருந்துச்சு, ஏன்னா போன மேட்ச் வந்து ஆக்சுவலாக வந்து ஆஸ்திரேலியா வந்து செம்ம பொசிஷனில் இருந்தாங்க, வின் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்தாங்க. ப்ளஸ் ஹர்திக் பாண்டியாக்கு நிறைய நேரம் வந்து பால் வந்து சரியாக படவே இல்லை பேட்டில், நிறைய ஹிட் அண்ட் மிஸ் பண்ணிட்டு இருந்தார் போன மேட்ச்சு. பட் ஆனால் ஹி ஹேட் இம்மென்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது யாருமே எதிர்பார்க்காத போது வந்து கரெக்டாக அந்த ஒரு ஃபியூ பால்ஸ் நல்லா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா கடைசியா ஒரு ஒரு 2-3 6 அடிச்சு மேட்சே மாத்திட்டாரு, சீரீஸை வின் பண்ணும் நம்ம. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் தான் வந்து சாரி டு பார்ஜினோட மீட்டிங் மொமெண்ட் நான் ஃபீல் பண்றேன். அது கண்டிப்பா ஹர்திக் பாண்டியாக்கு தான் போகணும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அவரால் தான் சீரீஸே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும் வின்னும் பண்ணும். ஸோ பேசிக்கலி நீங்க போன மேட்ச் நம்ம வரல, நம்மளால வர முடியல, எனக்கு பிராக்டிஸ் மேட்ச் இருந்த காரணத்தினால ரொம்ப மிஸ் பண்ணதுனால இந்த மேட்ச்சை சேர்த்து சொல்லியிருக்கீங்க, ஒரு மாதிரி ஓவராலா கவர் பண்ணிட்டீங்க, அப்படி பூசி மொழிவிட்டீங்க. ஓகே ராஜு, சாரி டு பார்ஜினோட மீட்டிங் அந்த டைலாக் நான் சொல்லணும்னு விரும்புறேன். Excuse me, sorry to have barged in on your meeting. This is Madana Gopal from London. அப்படின்னு சொல்லுவார் அவரு. போனாவா சொல்லிட்டான் விடுமா விடு பரவாயில்ல சொல்லு கண்டினியூ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னி வந்து மீட்டிங்ல உள்ளுகா பூந்தது வந்துட்டு மேக்ஸ்வெல் தான். ஏன் அப்படின்னா 10th ஓவர் வந்தாரு. ஸோ ஸ்கோர் வந்து அப்போ 79-2. அவரும் மேத்யூ வெய்டும் வந்துட்டு 9 ஓவர்ஸ்ல 70 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். அண்ட் வந்துட்டு அந்த 9 ஓவர்ஸ் வந்து மேக்ஸ்வெல் வந்துட்டு அவருக்கு ஃபீல்டே செட் பண்ணல முடியல லிட்ரலா. இந்த சீரீஸே கொஞ்சம் அப்படிதான், நிறையா
ரிவர்ஸ் ஸ்வீப்பு ரிவர்ஸ் பேடல் அதெல்லாம் நிறையா விளையாடினாரு அண்ட் ஹீ மேட் போலிங் டிஃபிகல்ட் அண்ட் ஆல்சோ ஃபீல்ட் செட் எந்த ஃபீல்ட் செட் வைக்கிறதுன்னு தெரியாது ஏன்னா இனிஷியலாக மூவ் பண்ணுவார் அதுக்கப்புறமா எந்த சைடு அடிப்பாருன்னு போலருக்கு ஒரு க்ளூவே இருக்காது அண்ட் இன்னைக்கு அவரோட இன்னிங்ஸ் வந்து பயங்கர இம்பாக்ட் இருந்தது ஏன்னா நடுவில் கொஞ்சம் நம்ம கேம் புல் பேக் பண்ண மாதிரி இருந்தது பட் அவர் வந்ததுக்கு அப்புறமா இட் வென்ட் அவே ஃப்ரம் அவர் ஹேண்ட்ஸ் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர் ஆஃப் த டே வந்து மேக்ஸ்வெல் தான் அண்ட் க்ரூஷியலாக ஃபர்ஸ்ட் ஓவரே கேஎல் ராகுலோட விக்கெட் எடுத்தார் இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா பேசிக்கலி அவர் ஒரு தமிழ்நாடு ஆட்டோன்னு சொல்ல வரீங்க அதானே ஆமா லெஃப்ட்ல கை போடுவாங்க ரைட் இண்டிகேட்டர் போடுவாங்க ஆனா நேரா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அதே தானே ரைட் ஓகே ராஜு வெல் டன் எப்படி எடுத்து கொடுத்த பாத்தீங்களா சரி காமேஸ்வரா சாரி டு போர்ஜுவின் இன்னைக்கு கேம் சேஞ்சர்னு சொன்னு பார்த்தேன்னா படத்துல சொல்ற மாதிரி டேக் மீ அப்படின்னு விராட் கோலி ஒரு கேட்ச் கொடுத்தார் உடனே ஸ்டீவ் ஸ்மித் வந்து என்னது டேக் மீ பச்சனமானி எடுத்துக்கிறதுக்கு அந்த மாதிரி கேட்சை விட்டு விட்டார் அதை பார்த்தேன்னா அதுக்கப்புறம் விராட் கோலி அங்கேருந்து எடுத்துட்டு போய் ஒரு 80 ரன்ஸ் அடிச்சு விட்டார் அடிச்சுட்டு நம்ம ஒரு க்ளோஸ் மேட்சுக்காக ஸ்டார்ட் ஆஃப் த இன்னிங்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்தார் நமக்கு பார்த்தேன்னா ஒரு அமேசிங் இன்னிங்ஸ் 82 of 60 பால்ஸ் ஏதோ எடுத்து அவரோட சேர்ந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஹார்திக் பாண்டியாவும் சேர்ந்து நம்ம வின் பண்ணுவார்னு நினைச்சோம் ஆனா பார்த்தோம்னா இல்லை ஆனா இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துன்னு போனதுக்காக அவருக்கு தான் இன்னைக்கு கேம் சேஞ்சர் ஆக்சுவலி இது எப்படின்னா அந்த 2016 T20 வேர்ல்ட் கப் வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு மேட்சே முடிஞ்சிருச்சு அப்புறம் அந்த கார்லஸ் பிராத்வேட் வந்து அடிச்சோடனே இயன் பிஷப் சொல்லுவார் ரிமம்பர் த நேம் கார்லஸ் பிராத்வேட் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த ரவுண்ட்ல மதன் தான் வின்னர் அதாவது பயங்கரமா அந்த ட்வீட் எல்லாம் கொண்டு வந்து ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போட்டு அவர் தான் வின்னர் லாஸ்ட்ல ரிமம்பர் த நேம் காமேஸ்வரனாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டேக் மீ பட்சணமா நீ அப்படிங்கிற மாதிரி அந்த டயலாக சொல்லி செகண்ட் ரவுண்ட் காமேஸ்வரன் பண்ணி டூ நில் லீட்ல போயிருக்காங்க போன ரவுண்ட்ல எல்லாம் வந்து ஹாஃப் ஹாஃப் எல்லாம் குடிச்சீங்களா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இல்ல இது வந்து எக்ஸ்ட்ராடனரி பஞ்ச் அதாவது எப்படின்னா கான்செப்ட் வேற மேட்ச் பண்ணாரு பீம் பாய கொண்டு வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஐம் சாரி டு பார்ஜின் ஒன் இயர் மீட்டிங் சேர்த்தாரு வேற எப்படின்னா இந்த சாரி டு பார்ஜின் ஒன் இயர் மீட்டிங் ஒரு ஆளை சொல்லி பீம் பாயோட சேர்ந்து அடிச்சாருன்னு அதை வேற லிங்க் பண்ணதெல்லாம் எப்படி ஹவு கேன் யூ ஜஸ்ட் இக்னோர் தட் மிஸ்டர் மதன் He has misappropriated 25 lakhs of my money. அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு மூணாவது ரவுண்ட் ஐ மீன் வாட் ஐ மீன் பட் யூ கான் பி மீன் பட் தே கான் பி சோ மீன் அப்படிங்கிற மாதிரி மீன் மூமெண்ட் ஆஃப் த டே ஆர் த சீரிஸ் இது வந்து யார்ட்டே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த அவினாசி ஒரு விஸ்வாசி காமேஸ்வரன் ஸ்டார்ட் பண்ணலாம் லீட்ல இருக்கிறதுனால காமேஸ்வரா அவினாசி ஒரு விஸ்வாசி அடுத்த ரவுண்டாக்கும் இல்ல இந்த அவினாசி ஒரு விஸ்வாசி ஜெயிச்சவனுக்கு அவினாசி ஒரு விஸ்வாசியா ஐ மீன் வாட் ஐ மீன் சொல்ற மாதிரி அந்த சாம்பார்ல மீன் விழுந்துருந்தா என்னன்னா காதல விழுந்தா என்ன சாம்பார்ல விழுந்தா என்ன அந்த மாதிரி இன்னைக்கு என்னோட மீன் மொமெண்ட் பார்த்தேன்னா ஸ்வெப்சன் சொல்ல போறேன் இன்னைக்கு ஒரு அமேசிங் போலிங் போட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்து வெரி எக்கனாமிக்கலா கொடுத்து அவரை வந்து அடிக்கவே முடியாத மாதிரி ஒரு போலிங் போட்டார் இன்னைக்கு போன மேட்சும் பார்த்தேன்னா அதே எக்கனாமிக்கல் போலிங் 4 ஓவர்ஸ் 21 ரன்ஸ் கொடுத்து 1 விக்கெட் எடுத்த இன்னைக்கு 3 விக்கெட்டுமே அவர் எடுத்ததும் வெரி க்ரூஷுவல் விக்கெட்ஸ் சொல்ல போலாம் அதனால இன்னைக்கு வந்து அவர் தான் வந்து மீனஸ்ட் போலர்னு சொல்ல போறேன் அமோகமா போட்டார் லெக் ஸ்பின் காம்போ மாதிரி ஜாம்பாவோட சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி போலிங் ஐ திங்க் பிபிஎல்ல அவர் தான் ஃபியூச்சர் ஸ்டாரா இருக்க போறாருன்னு நினைக்கிறேன் அதனால ஐ மீன் வாட் ஐ மீன் அவர் தான் ஐ மீன் வாட் ஐ மீன் பட் யூ பட் தே கான் பி சோ மீன் ராஜு சுப்பிரமணிய ராஜு போனவா இல்லப்பா எனக்கு என்ன புரியலனா மீனஸ்ட் சொன்னாரு அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன் வாட் டு யூ மீன் பை தி வே மிஸ்டர் காமேஸ்வரன் மீன் மொமெண்டம் சொல்றதுக்கு பதிலா மீனஸ்ட் சொல்லிட்டேன் மீன் மீனா வரதா ஆனால மீனுக்கும் மீனஸ்ட்க்கும் தெரியல அம்பி விட்டுறோம் பரவாயில்லை விட்டு அதை மன்னிச்சு விட்டுலாம் ராஜி பண்ணி கண்டினியூ சோ என்ன பொறுத்த வரைக்கும் மீன் மொமெண்ட் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா மணீஷ் பாண்டே ரொம்ப நாளாக டீமில் இருக்காரு நிறைய ஃபார்மேட்டில் கடைசியாக 2016 ஆஸ்திரேலியாவில் ஒரு 100 அடித்தார் 331 சேஸ் பண்ணோம் 50th ஓவர் அடிப்போம் ஸோ அப்பா நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் வந்துட்டார்ப்பா ஒன் டே டீமுக்குள்ளே அப்படின்னு நம்ம நினச்சோம் பட் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து T20 அண்ட் ஓடிஎஸ் ஸ்குவாடில் மாறி மாதிரி இருக்குது பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு பெருசாக சான்சஸ் கிடைக்கல இன்ஃபேக்ட் ஐபிஎல்லில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 2020 ஐபிஎல்லில் கூட 15 innings, he got 425 runs at an average of 32.
கண்டிப்பா அவருக்கு ஒரு லாங் ரோப் கொடுக்கலான்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவருக்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்கு, அந்த ஒரு கேப்பபிலிட்டிய செலக்டர்ஸ் பார்த்ததுனால தான் அவரை ரொம்ப நாளா டீம்லயே வச்சுட்டு இருக்காங்க. பட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டீம்லயே இருந்து காணாம போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா அவர் இருக்கக்கூடாது. அவருக்கு கண்டிப்பா ஒரு லாங் ரோப் கொடுக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். சரி ஓகே, ராஜு அவரோட குமுறல கொட்டிட்டாரு. மதன், ஐ மீன் வாட் ஐ மீன் பட் தே கான்ட் பி சோ மீன். சோ மீன் மொமெண்ட் ஆஃப் தி டே வந்து ஆக்சுவலி நம்ம ஷோக்கு முன்னாடி நான் வந்து ஸ்மித் வந்து ஒரு 23 of 22 அடிப்பாரு, சோ அந்த ரொம்ப மீனா ஒரு இன்னிங்ஸ் அடிப்பாரு, சோ அதை பத்தி தான் பேசலாம்னு இருந்தேன். பட் ஆஸ் வி வர் ஸ்பீக்கிங், என்னோட மீன் மொமெண்ட் ஆஃப் த டே வந்து ஆஸ்திரேலியன் பிராட்காஸ்டர்ஸ் மேல நான் சொல்றேன். ஏன்னா ஐ திங்க் தே ஆர் த ஒன்ஸ் ஹூ அட்ஜூடிகேட் தி மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ் எல்லாமே. ஏன்னா வந்து இன்னைக்கு மேன் ஆஃப் த சீரீஸ் வந்து ஹர்திக் பாண்டியாக்கு ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட்லி நத்திங் அகேன்ஸ்ட் ஹர்திக், இன்ஃபேக்ட் ஹஸ் பீன் ட்ரெமெண்டஸ். லாஸ்ட் மேட்சே வந்து மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஐ தாட் நட்டு ஷுட் பி த மேன் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த த்ரீ கேம்ஸ் பியூர்லி பை நம்பர்ஸ் அண்ட் இம்பாக்ட் பாத்தீங்கன்னா போன கேம் வின் பண்ணி கொடுத்தாரு ஹர்திக், வாஸ் பிரில்லியன்ட். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டி ட்வெண்ட்டி அவ்வளோ பெருசாக அடிக்கல, பியூர்லி பை நம்பர்ஸ் சொல்கிறேன். நட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபோர் ஓவர்ஸ் 3 for 30, பயங்கர ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஸ்பெல். போன மேட்ச் 2 for 20, இந்த மேட்சுமே வந்து 1 for 33, பட் ஹி வாஸ் அகெயின் த மோஸ்ட் எக்கனாமிக்கல் இந்தியன் போலர் ஆஃப் த டே. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கலனாலும் மேன் ஆஃப் த சீரீஸ் டெஃபினட்டா நட்டுக்கு கொடுத்துருக்கணும்னு எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, ஐ திங்க் ஐம் ஷுர் எவ்ரிபடி வாட்சிங் were wanting Nattu to be the most, but I was shocked to see that Nattu didn't. Rather than saying, I was shocked to see Hardik won the Man of the Series, and nothing against him, he's been absolutely brilliant. I just wanted to say, I was shocked to see Nattu not winning the most. So I think the Australian broadcasters were extremely mean today. சரி, ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம் நினைக்கிறேன் இந்த சமயத்தில். இது வந்து ஒரு ஒரு டெமோக்ரஸி மாதிரி தான். ஆக்சுவலி யாரும் ஒரு தனியான ஆளோ இல்லை ப்ராட்காஸ்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த அவார்டை. ஒரு 10 பேர் சேர்ந்து ஓட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து என்னன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாண்ட்ல என்ன கல்ச்சர்னா ஆப்போனன்ட் டீம் கோச்சஸ் 2 பேரும் நாமினேட் பண்ணுவாங்க, பிளே அந்த கேப்டன்ஸ் நாமினேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நாமினேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. பெரும்பாலும் வந்து என்னன்னா நிறைய மெஜாரிட்டியை பேஸ் பண்ணி கொடுக்கறதுனால அந்த டிசிஷன் தான் சரியா இருக்கும்னு நம்பிக்கிறதுனால நிறைய பேர் அஜுடிகேட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு யாரும் யாருக்கும் துரோகம் பண்ணுற மாதிரி யாரும் நினைக்க வேணாம். ஏன்னா இமீடியட்டா நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்துன்னு போயிடுவாங்க, கொடுக்கல அப்படின்னு பத்தி ஒரே அப்படியா அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப நல்லா பண்ணாரவே இருக்கலாம். பட் ஆனால் வந்து இது ஒரு எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு, அண்ட் யாருமே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க மதன். ஸோ அதனால இதில் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருமே நல்லா பண்ணாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. மைக்கேல், ஐ மீன் வாட் ஐ மீன் அந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அது ஒரு மேட்ச் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம நட்டு வந்து செம்மையாக போட்டுருந்தாரு, வேட் காலில் டப்புன்னு அடிக்கும் பால் அடிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்திருப்பாரு, அப்படி ஸ்க்ரீனை பார்த்து சே ரிவ்யூ எடுத்துருக்கணுமே நினைப்பாரு. அப்புறம் திடீர் பார்த்தா அம்பையர் ரிவ்யூ கொடுத்துருவாரு. அப்புறம் ஆனால் தேர்ட் அம்பையர் வந்து சொல்லுவாரு, இல்லை இல்லை ஸ்க்ரீனில் வந்துருச்சு ரிவ்யூ கிடையாதுன்னு வேறு. இல்லை ரெண்டு விஷயம் நடந்திருக்குங்க. ஒன்று 15 செகண்ட்ஸ்குள்ளேயே டிவி ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க. ஏன்னா 15 செகண்ட்ஸ் தான் டைம், அந்த 10 செகண்ட்ஸ் டைம்குள்ளே ரிவ்யூ எடுக்கணும். அதனால தான் ஆன்ஃபீல்ட் அம்பையர் வந்து ரிவ்யூன்னு கொடுத்தாரு. ஏன்னா அந்த 10 செகண்ட்ஸ் டைம்குள்ளே விராட் கோலி கேட்டிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க. அது யாரோட தப்பு? அது வந்து நம்மளோட தப்பு கிடையாது. கண்டிப்பாக அது வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணவங்களோ அதோட ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து அந்த மொமெண்ட் வந்து ஒரு ஒரு மீனான மொமெண்ட்னு நான் ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் கண்டிப்பாக ஸ்க்ரீனை பார்த்து தான் கேட்டிருக்காங்க ரிவ்யூ. பட் இருந்தாலும் அவங்க அந்த செகண்ட்ஸ்குள்ளே போட்டது வந்து அவங்களோட தப்பு தான், அது நம்மளோட தப்பு கிடையாது. கண்டிப்பாக அது வந்து நட்டு வந்து டிசப்பாயின்டட். ஏன்னா வேட் அப்போ இருந்தால் வேட் அதுக்கப்புறமா ஒரு 26 ரன்னோ 30 ரன்னோ அடிச்சார், விச் இஸ் வெரி க்ரூஷியல் நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை அது எனக்கு தெரியல, ரிவ்யூ பால் ட்ராக்கர்லாம் காமிச்சாங்களான்னு கூட தெரியல. பட் எல்லாருக்கும் என்ன சொல்லி விரும்புறாங்க, 15 செகண்ட் வந்து என்னன்னா காலில் பட்ட உடனே 15 செகண்ட் கவுண்டர் ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி நம்ம பழைய படத்துலாம் ஒரு கணக்கு புள்ள இருப்பாரோ வீட்டுக்கு வீடு ஒரு ஜமீன்தார் வீட்டில், அந்த மாதிரி ஒரு கணக்கு புள்ள இருப்பார் கிரவுண்ட்லயும். அந்த ஸ்கோரோட வேலை என்னன்னா எல்லா டைமையும் பார்ப்பாரு. நிறைய பேருக்கு தெரியாது ஸ்கோரர் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு. நீங்க பாக்குற மாதிரி எல்இடி போர்டில் டிஸ்பிளே பண்றது மட்டும் ஒரு ஸ்கோரோட ரோல் கிடையாது. டைம் கீப் அப் பண்ணுவாங்க, சப்ஸ்டியூட் உள்ள வர டைமை கணக்கு பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் உள்ள வர டைமை கணக்கு பண்ணுவாங்க. இந்த டைம் எல்லாம் கணக்கு பண்ணி அடிக்கடி பாப்பீங்களே, கேப்டன் ஃபைண்ட் டீம் ஃபைண்ட் டைம் லேட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் எல்லாம் எடுத்தது போது ஒரு ஒரு விக்கெட்டும் விழுந்துச்சுன்னா அதுக்கு 2 மினிட்ஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எப்ப காலில் பட்டு ஒரு அப்பீல் ஸ்டார்ட் ஆகுதோ அம்பையர் அப்படி நறுறாரோ ஸ்டம்ப்லேருந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடும். 1, 2, 3, 15 செகண்டுக்குள்ளே எடுக்கணும். யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்க்ரீனில் போட மாட்டாங்க, 1-2 தடவை இந்த மாதிரி பில்ப்பை நம்ம ஊர்லேயுமே நடந்திருக்கு, எல்லா இடத்துலையுமே நடக்கும். இதெல்லாம் வந்து ஒரு காமனான விஷயம் தான். பட் அந்த ஒரு பாயிண்டை கொண்டு வந்ததுனால இந்த ரவுண்டில் ரொம்ப வித்தியாசமாக மைக்கேல் தான் இந்த ரவுண்டோட வின்னர் அப்படின்னு சொல்லிக்கிறேன்.
அந்த பாயிண்ட் ஆனா ஷேன் வான் சொன்னார் 15 செகண்ட் குள்ளையான் இல்லாம 17வது செகண்ட்ல தான் டிவில போட்டார்னு ஷேன் வான் சொன்னார் ஆக்சுவலி அது வந்து அது என்ன இன்னும் சரியா தெரியல பட் இது இது பூலோகத்துக்கும் ஆகாயத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி இங்க ஆஸ்திரேலியால வேற ஒரு கமெண்ட்ரி பேனல் இந்தியால வேற ஒரு கமெண்ட்ரி பேனல் அதனால ஒரே ஒரே எதிரொலியோ இல்ல ஒரே ஒளி மொழியோ வரும்னு சொல்ல முடியாது இது வந்து சிரிப்பொலி அப்படின்னு சொல்லி அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம் அடுத்த ரவுண்ட் அவினாசி ஒரு விசுவாசி இது என்னோட ரவுண்டு பேங்கபிள் பிளேயர் ஆஃப் த டி அந்த மாதிரி ஒரு விசுவாசி அந்த படத்துல வந்தான் இன்னைக்கு அந்த மாதிரி யார் அந்த விசுவாசி இந்த அவினாசி ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு மதன் டென் ஸ்டார்ட் பண்ணலாம் மதன் நான் தான் உங்க பிஏ நீங்களே சொல்லுங்க இந்த அவினாசி ஒரு விசுவாசி தானே கண்டிப்பா ஒரு விசுவாசி ஸோ அந்த மாதிரி இன்னியோட அவினாசி வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா மிச் வெப்சன் தான் அனதர் கேம் சேஞ்சிங் ஸ்பெல்லு ஏன்னா 186 அடிச்சாங்க ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டு பி வெரி ஆனஸ்ட் ஓகே கொஞ்சம் கான்பிடென்ட்டா தான் இருந்தேன் ஏன்னா போன மேட்ச் வந்து 196 அடிச்சு சேஸ் பண்ணிட்டோம் 10 runs கம்மியா அடிச்சிருந்தாங்க அப்போ வந்து இன்ஃபேக்ட் அதுதான் நான் போன செக்மெண்ட்ல சொல்ல வந்த இது என்னன்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஒரு 23 of 22 அடிப்பாரு கொஞ்சம் லெஸ் இம்பாக்ட் இன்னிங்ஸ் தான் ஸோ அதனாலதான் ஒரு 10 runs கம்மியா அடிப்பாங்க சரி ஓகே சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன் கேஎல் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிடுவாரு அதுக்கப்புறம் ஒரு பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப் போடுவாங்க விராட் அண்ட் ஷிகர் அதுக்கப்புறம் வந்து கேம் சேஞ்ச் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு 3 for 23 ஒரு சூப்பர் ஸ்பெல் போடுவாரு ஸ்வெப்சன் ஃபர்ஸ்ட் வந்து தவனை பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணுவாரு அதுக்கப்புறம் சஞ்சு அண்ட் விராட் திரும்ப கொஞ்சம் செட் ஆரம்பிச்சு திரும்ப சஞ்சு எடுப்பாரு ஸோ பிரில்லியண்டா முடிப்பாரு 3 for 23 இன்னைக்கு முடிப்பாரு ஓவரால் சீரீஸ்லயே ஆஸ்திரேலியாவோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர் தான் இன்ஃபேக்ட் செஹல் பாத்தீங்கன்னா அவர் தான் இந்தியாவோட ஸ்டார் லெக் ஸ்பின்னர் ஜாம்பா தான் வந்து ப்ராபப்ளி த மோர் அக்லைம்டு லெகி ஆஃப் ஆஸ்திரேலியா ஸோ இவர் தான் ப்ராபப்ளி த தேர்ட் லீஸ்ட் ஃபேமஸ் லெக் ஸ்பின்னர் ஆஃப் த சீரீஸ் சொல்லலாம் பட் சீரீஸ் முடியல வந்து முடிவுல ஹி ஹஸ் பிகம் த ப்ராபப்ளி த பேங்க் மோஸ்ட் பேங்கபிள் ஸ்பின்னர் ஃபார் ஆஸ்திரேலியா இந்த சீரீஸ் ஸோ பிரில்லியண்டா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆரன் ஃபின்ச் சந்தோஷப்படுறாரோ இல்லையோ டெஃபினட்டா வந்து கிறிஸ் லின்னும் டேரன் லீமனும் பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க ஏன்னா 2 days வந்து பிக் பேஷ் ஆரம்பிக்குது அவர் தான் பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு லீட் ஸ்பின்னர் ஸோ இந்த பர்ஃபார்மன்சஸ் வில் ஆகர் எக்ஸ்ட்ரீம்லி வெல் ஃபார் ஹிம் அஹெட் ஆஃப் த பிபிஎல் ஸோ என்னோட பேங்கபிள் ஸ்டார் வந்து மிச் வெப்சன் பேங்கபிள் பிளேயர் ஆஃப் த டே இந்த அவினாசி ஒரு விசுவாசி ராஜு சொல்லுங்க சார் ராஜு யார் அந்த விசுவாசி அவினாசி கேட்ச் மை பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நம்ம மிஸ்டர் மதனகோபால் வந்து ஆரஞ்ச் ஃபின்ச்னு சொன்னாரு அந்த பாயிண்ட் நான் கேட்ச் பண்ணிட்டேன் ரைட் இந்த வேற யாரும் நல்ல பாயிண்டோட வரலன்னா அவருக்கு இதுல ஒரு பாயிண்ட் குறைக்கிறேன் நீங்க கண்டினியூ பண்ணு என்னோட மோஸ்ட் பேங்கபிள் பிளேயர் ஆஃப் த மேட்சும் சரி ஆஃப் த சீரீஸும் சரி ஆடம் ஜாம்பா க்ரூஷியல் டைம்ஸ்ல வந்துட்டு டைட்டா போலிங் போட்டு கொடுத்துருக்காரு எக்ஸப்ட் செகண்ட் கேம் அவருக்கு அவரை வந்து கொஞ்சம் அடிச்சிட்டாங்க பட் 17th ஓவர் வந்து அவரை கொண்டு வந்ததே வந்து ஒரு பெரிய ஒரு மூவ் தான் ஆரன் ஃபின்ச் அதனால என்னோட மோஸ்ட் பேங்கபிள் பிளேயர் வந்துட்டு ஆடம் ஜாம்பா கரெக்டா சொல்லிட்டாங்க போன தடவை மாதிரி இதுக்கு ஆண்ட்ரூ ஜாம்பான்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் அவர் ஆடம் டை இவர் ஆண்ட்ரூ ஜாம்பா சரி காமேஸ்வரா இந்த அவினாசி கேட்ச் மை பாயிண்ட் இந்த அவினாசி ஒரு விசுவாசி இன்னைக்கு பார்த்தேன்னா பேங்கபிள் பிளேயர் என்னோட ஆஃப் த டே பார்த்தேன்னா அம்பையர் ராட் தக்கர்னு சொல்ல போறேன் ஏன்னா அவர் பேங்கபிள் பிளேயர் எப்படி அம்பையர் சொல்லுவ ஐ மீன் பேங்கபிள் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு பார்த்தேன்னா அவர் கொடுத்த அவுட் எல்லாமே வந்து அட்டகாசமா இருந்ததுன்னு சொல்ல போறேன் வந்து ஆனா எல்லாருமே வந்து அவரோட டிசிஷனை ரிவ்யூ பண்ணா ஆனா திருப்பி தேர்ட் அம்பையர்கிட்ட போயிட்டு வந்துட்டு அவர் சொன்னது கரெக்ட் தான் சொல்லி சரியா வந்துருது ஸோ அதனால அவரை நம்பி இன்னைக்கு தேர்டம் பேரே வந்து எல்லாமே அவர் சொன்னது கரெக்ட் தான் சொல்லிட்டார் ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டாட் சொல்ல விரும்புறேன் என்னன்னா இந்த T20 அண்ட் ODI சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து DRS வந்து 2-1 தான் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி இப்ப 2 கொடுக்க ஆரம்பிச்சிட்டா ஏன்னா இந்த கோவிட் காரணத்தினால இன்டர்நேஷனல் அம்பையர்ஸ் வந்து இங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு லோக்கல் அம்பையர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒண்ணுல இருந்து 2 DRS மாத்தி எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கா அதனால வந்து இன்னைக்கு பண்ண ராட் டக்கர் வந்து அந்த டிசிஷன்ஸ் எல்லாத்துக்கும் அவர் ஃபேவரா கொடுத்தனால இன்னைக்கு அவர் அமோகமா பட்டையை கிளப்பிட்டார் அதனால அவர் இன்னைக்கு நம்பி அவர் எல்லாரும் கொடுத்துட்டார் கரெக்டான டிசிஷன் கொடுத்தாருன்னு சொல்லி இன்னைக்கு அவர் தான் அவனோட விசுவாசியா இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி
ஏரியால ஆடுற கிரிக்கெட்ல பேட்டிங் டீம்ல இருந்து அம்பையரிங் பார்ப்பாங்க. அந்த மாதிரி லோக்கல் டீம்ல இருந்து அம்பையரிங் பண்ணா அல்பம் கட்சிடுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதானே உன் பாயிண்ட் காமேஸ்வரா? அதேதான். மைக்கேல் மைக்கேல் போன ஷோல சொன்ன அல்பம்ங்கிற வார்த்தையை கரெக்டா யூஸ் பண்ண பயன்படுத்தினால எனக்கு நீ கொடுங்க ஏதாவது அவார்டு. சரி மைக்கேல், இப்ப நீ சொல்லுப்பா, இந்த அவினாசி ஒரு விசுவாசி, இந்த அவினாசி ஒரு விசுவாசி. அந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நான் வந்து எல்லா பிளேயர் எல்லாம் சொல்லிட்டாங்க, அவர் அம்பையர் சொன்னாரு. ஸோ அந்த பேங்கபிள் பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து யாரை சொல்றேன்னா, இந்த சீரீஸ்ல நடந்த விக்கெட்ஸை சொல்றேன். ஏன்னா அது வந்து கன்சிஸ்டண்டா இருந்திருக்கு விக்கெட்ஸ், அவங்க கொடுத்துருக்க விக்கெட் சர்ஃபேஸ் வந்து. எதனால நான் சொல்றேன்னா, டாஸ் வந்து வாஸ் நாட் அ டிசைடிங் ஃபேக்டர். ஆக்சுவலா பெருசா ஒன்றும் டிசைட் பண்ணல, ஏன்னா விக்கெட் எல்லாமே நல்லதா இருந்திருக்கு. சொல்லுங்க, இதை சொல்ல வரீங்க? பிச்சு தானே சொல்றீங்க? ஆமா, பிச்சு பிச்சு வந்து ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர். இட்ஸ் பிளேட் த சேம் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி ஓவர் வரைக்கும் கண்டிப்பா அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆடினா நல்லா இருக்கும், இல்லை மூவ் ஆகும், செகண்ட் ஆடும்போது நல்லா திரும்புற அந்த மாதிரிலாம் இருந்தால் ப்ராப்ளி டாஸ் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் ஆயிருக்கலாம். பட் அப்படி இல்லாமல் விக்கெட் சூப்பராக இருந்திருக்கு, ஈவன் பவுன்ஸ் இருந்திருக்கு. ஆக்சுவலாக போலர்ஸ்க்கு பெருசாக எதுவும் இல்லை, நான் பேட்ஸ்மேன் சைட்லேருந்து பேசுகிறேன். ஸோ நல்லா போட்டால் அட்டி பழக்கலாம் மாதிரி தான் இருந்திருக்கு விக்கெட் ஃபுல்லாக. பெரிய கிரவுண்ட்னால போலர்ஸ் வர் இன் பிளே ஃபார் சம் டைம். நம்ம போலர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பாக வந்து அந்த அவினாசி ஒரு விசுவாசியை வந்து விக்கெட்டுக்கு தான் நான் தரேன். தட் இஸ் த பிச். விக்கெட்டை ரெடி பண்ணவங்களுக்கு இல்லை, விக்கெட்டுக்கே தரீங்க? விக்கெட்டுக்கே தந்துடுறேன். புரியல, மண்ணு மண்ணுக்கு தரப்பா? ஓகே, இந்த அவினாசி ஒரு விசுவாசி ரவுண்ட் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு வந்து ஏதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் தி டே தி கிரிக்கெட் இஸ் தி வின்னர் அப்படின்னு சொல்ற மாதிரி, இன்னைக்கு இட் இஸ் வெரி வெரி டஃப் டு லுக் பாஸ் காமேஸ்வரன் ஃபார் அ வின்னர். காமேஸ்வரன் இந்த ரவுண்டையும் அந்த அம்பையருக்கு கொடுத்து அதுக்கெல்லாம் ஒரு பேட் சொல்லி பேங்கபிள் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டேன்னு ஒரு அம்பையரை சூஸ் பண்ணதுனால காமேஸ்வரன் கோஸ் 3-0 அப். யூஷுவலா ஒரு ரவுண்டா ஜெயிக்கிற மதன் வந்து நான் அவருக்கு மூணாவது ரவுண்டு டிசர்விங் வின்னருங்க, கலக்கிட்டாரு. ஓகே, அதாவது இஸ் எ வெரி என்ன சொல்றது, நீங்க மதன் வந்து ஒரு ஒரு ஸ்பிரிட்டட் டயலாக் டெலிவரியே சான்ஸ் இல்ல, பின்னிட்டாரு காமேஸ்வரன். டயலாக் டெலிவரி பாயிண்ட்ஸ் அது தேர்ட் ரவுண்ட்ல பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வேற லெவல். ஸ்லைஸ் லைக் எ பர்த்டே கேக், கூல் அஸ் எ கியூகம்பர் அப்படிங்கிற மாதிரி காமேஸ்வரன் நீங்க ஃபினிஷ் பண்ணிருக்காரு. 3 எல்லா பாயிண்ட்ஸையும் காமேஸ்வரனே வாங்கிட்டார். எல்லா பாயிண்ட்ஸும் ஆக்கும் இல்ல கரெக்டா எழுதி படிச்சு எடுத்து வந்துட்டேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆக்கும் ஆக்கும் கிராய். ஓகே, இன்னைக்கு காமேஸ்வரம் வின்னு, எப்பவுமே பாயிண்ட் எடுக்கிற மதன் இன்னைக்கு பாயிண்ட் எல்லாம் வீட்டுக்கு எம்டி சொம்போட போறாரு. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஷோ என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அடுத்த தடவை இதே மாதிரி என்னென்ன கான்செப்டோட மாதிரி நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு சொல்லுங்க, அதுலயும் சேர்ந்து பண்ணலாம். இது ஒரு கிரேசி மோனுக்கான ட்ரிபியூட். மாது பாலாஜி வந்து நம்ம ஷோ ஆரம்பிச்சு வச்சாரு. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் திஸ் எபிசோட்.